ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இது கார்த்திகை மாதத்திற்குண்டான வீடியோ. இதிலையும் குறிப்பாக கடகராசி நேயர்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. கடகராசி நேயர்களே, இதுவரையிலும் ஐந்தாம் இடத்திலிருந்த வியாழகிரகம் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டார். அநேக கிரகங்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஆறாம் இடத்தில் கேது, சனி, வியாழன் இப்படிப்பட்ட பெரிய கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது பயம் கொள்ள வேண்டிய இடமா என்றால் இல்லை. கண்டிப்பாக எதிரிகளையும் நோய்களையும் கடன்களையும் சட்ட வழக்கு துன்பத்தையும் தரித்திரத்தையும் துரத்தி கொள்ளுகின்ற நேரம். அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளிருந்த வறுமையை போக்குவதற்கு தேவையான கடினமான உழைப்பாற்றல் இப்பொழுது கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருந்தவர்களுக்கு உத்தியோகம், ப்ரொமோஷன், முன்னேற்றங்கள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்கள், இப்படி அநேக விஷயங்களை நீங்கள் கையாளக்கூடிய பருவமாக இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் அநேக நன்மைகளை செய்யக்கூடிய காத்துட்ருக்கு. செய்து பாருங்கள். யாரையும் கோவிச்சிக்காதீங்க, யார்கிட்டையும் கடினமாக வார்த்தையை போடாதீங்க. மற்றவங்க உங்களுடைய வார்த்தைகளை நம்புகிற மாதிரி நீங்கள் நடந்துகிட வேண்டியது கட்டாயமாக இந்த மாதத்தில் தெரிய வரும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்த பிளவுகள் மறைந்து ஒருவரையொருவர் அனுசரித்து செல்லக்கூடிய, ஒற்றுமை பாராட்டக்கூடிய, சொந்தங்கள் கொண்டாடி கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட அநேக நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். காரணம், ஒன்பதாம் பாவாதிபதி மிக வலுவடைந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிற காரணத்தால் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய கிளேசங்கள் மாறி நன்மைகள் பயக்கும். வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். கடன்பட்டாவது வீடு வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பெருகி வரும். வாகன பிரயோகங்கள் புதிதாக வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும். அது மட்டுமில்லை, இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு தங்கு தடையில்லாத முன்னேற்றங்களுக்கான அனைத்து பாதைகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். காரணம், இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவன் தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவன் தனக்காரகனோடு இணைவதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாதம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. ஆறாம் இடத்துல போய் சனி இருந்த காரணத்தால் எதிரிகளை வெல்லுவதற்கும் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் உற்சாகமாக உங்களை மனசை பக்குவப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கைகொள்ளுகிற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் திகழப்போகிறது. அதிலையும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலுடையவர்கள், பெருத்த தொழிலதிபர்களாக ஒரு 1000-2000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க, தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்தளவு தேவையான பணம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஒழுங்காக கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறுதியாக இந்த கார்த்திகை மாதத்தில் இதுவரை நடக்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் நிறைய உங்கள் பக்கத்தில் இருக்குது. தூசி தட்டி ஃபைலெல்லாம் எடுத்து வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்து செய்திகள் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். பயம் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்புடைய மாதம். அனுபவித்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.